Hi, welcome you all to the Buzz Watching Institute channel. Hope all are good. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல பற்றி எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எது இம்பார்ட்டண்ட், எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்கள் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இம்பல்ஸ் சேனலில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இனிமேல் எப்பயுமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வீக்லி உங்களுக்கு கிளாஸஸ் அப்லோட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டேக்கு உங்களுக்கு 10 to 20 நியூஸஸ் வரும். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஆப்பில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20 நியூஸஸ் வரும். பட் அந்த 20 நியூஸஸையும் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. அந்த 20 நியூஸஸில் எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 நியூஸ் மேக்ஸிமம் போனீங்க அப்படின்னா 10 நியூஸஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சரியா, அந்த நியூஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு கிளாஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, வெல்கம் யூ ஆல் டு தி கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏப்ரல் 1 to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒன்று இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு நியூஸ்னால் நம்ம சாரி ஒரு டேட்னால் அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் கண்டிப்பாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணால், எப்போ லான்ச் பண்ணாங்க, அது எதுக்காக அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தன்னைக்கு யூனிக், அதாவது இம்பார்ட்டன்ட் டேயாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி அது இம்பார்ட்டன்ட் டேயாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க, அந்த தீமை பார்க்கணும். ஸோ இதுலேயே இம்பார்ட்டன்ட் டேஸ்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு நிறையா டேஸ் வரும், நிறையா இம்பார்ட்டன்ட் டேஸ் சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் பார்க்கணுமானா கிடையாது. அதில் ஏதாவது நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னென்னா தமிழ்நாடு, தமிழ்நாடு நியூஸ். தமிழ்நாட்டில் ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீமோ இல்லை வேறு எந்த ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, எது பண்ணாலும் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நாங்கள் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜல் ஜீவன் அப்படிங்கிற நேம் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜல் அப்படின்னா வாட்டர் தெரியும், ஜீவன் அப்படின்னா லைஃப். ஸோ அப்போ லைஃப் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் சம்திங் தான் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு ரெக்கனைஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனும் அதே தான். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ்க்கும் டேப் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இந்த மிஷனை. அதாவது 2024 எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸுக்குமே டேப் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இது நிறையா ஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட், நம்ம கண்ட்ரிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட் 100% டேப் வாட்டர் சப்ளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அப்புறம் யார் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அண்ட் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ இவங்க தான் 100% டேப் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த நியூஸில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் டியூ மீன் பை ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது என்னது? ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு டேப் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணக்கூடியது, அவ்வளோதான். ஸோ டேப் வாட்டர் சப்ளை மிஷன் அனௌன்ஸ் பண்ணது யார்? சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் ப்ரெசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், சில டைமில் பிஎம் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த அனௌன்ஸ் பண்ணதும் யார் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் அதை அனௌன்ஸ் பண்ண டேட் பாருங்கள், 15th August 2019. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ், ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ட் டேஸில் ஏதாவது ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டேட் கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டேட்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ 2024 உங்களுக்கு எல்லா ஹவுஸ் ஹோல்ஸ்க்குமே டேப் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்களோட எய்ம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் 100% வாட்டர் சப்ளை அச்சீவ் பண்ணியிருக்கா? கோவா, ஃபாலோட் பை தெலுங்கானா அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக வேறு எந்தெந்த ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் 100% டேப் வாட்டர் சப்ளை அவங்க ஸ்டேட் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷன்ஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் பார்த்தலாம். ஸோ புரட்சிகள்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ ரெவல்யூஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. ப்ளூ ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன், ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வாட் ரிலேட்டட் டு ஃபிஷ், ஓஷன் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஃபிஷ். க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கலர்ஸ் வச்சு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ பர்பிள் அப்படின்னா நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஃப்ளார்ஸ். பர்பிளில் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சது ஃப்ளார்ஸ் மட்டும்தான் இல்லையா? ஸோ அப்போ இது ரிலேட்டட் டு சம்வாட் ஃப்ளார். ஓகேவா? அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர். லாவெண்டர் அப்படிங்கிறது பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அதை எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும், லாவெண்டர் கலர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த லாவெண்டர் க்ரோத் ரிலேட்டட் தான் இந்த பர்பிள் ரெவல்யூஷன். ஸோ இந்த பர்பிள் ரெவல்யூஷன் உங்களுக்கு எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ ஹூ அனௌன்ஸ் த? ஜம்மு காஷ்மீர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஜம்முவில் தோடா அப்படிங்கிற பிளேஸில் ஃபேஸ் ஒன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபேஸ் டூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா லாவெண்டர் சாப்ளிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிளான் பண்ணுறது தான். ஸோ ஜம்முவில் வந்து உங்களுக்கு மெய்ஸ் வந்து பிளான்ட் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்டிவேஷன்னால அவங்களுக்கு நிறையா ஈல்டு கிடைக்காம போகுது, அவங்களுக்கு இன்கம் நிறையா ஜெனரேட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ மெய்ஸ்லேருந்து லாவெண்டருக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கு நாங்கள் நிறையா சப்சிடிஸ் தரோம், சாப்ளிங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதை க்ரோ பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ மெய்ஸ் டு லாவெண்டர் கல்டிவேஷன் தான் இந்த பர்பிள் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎம் ஜம்மு. ஸோ அவங்களோட ப்ரொடியூஸ், அதாவது அவங்க லாவெண்டர் கல்டிவேட் மட்டும் பண்ணால் பார்த்தா அதுலேயே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதானே அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அந்த இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? ஐஐஎம் ஜம்மு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பர்பிள் ரெவல்யூஷன். ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது, லான்ச் பண்ணது யார். ஸோ வாட் இஸ் பர்பிள் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு, எதுக்காக அது கொண்டு வர்றாங்க, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் எக்கானமி. ஸோ இப்போ இந்த நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஓகே, செல் பண்ணுறீங்க, ஓகே. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஆயில் அதிலிருந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா பர் லிட்டர் 10,000. ஓ மை காட், ஒரு லிட்டர் 10,000 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ காஸ்ட்லியானது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் எல்லாமே அது நோக்கி தானே மூவ் ஆவாங்க. ஸோ அப்போ லாவெண்டர் அதிகமாக கல்டிவேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுமா? ஸோ தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ லாவெண்டர் வாட்டர் அப்படின்னு கூட நம்ம அதிலேருந்து செப்பரேட் பண்ணலாம். லாவெண்டர் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது லாவெண்டர் வாட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ அந்த லாவெண்டர் ஆயிலை இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோசோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது சோப்ஸ் அண்ட் ரூம் ஃப்ரெஷ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. லாவெண்டர்னாவே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஸ்மெல்லுக்காக தான், அரோமாக்காக தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து ஹைட்ரோசால் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதுலேருந்து ஃப்ளாஸ் டிஸ்டிலேஷனுக்கு அப்புறம் ஸோ அதுலேருந்து நமக்கு சோப்ஸ் ரூம் ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே வருது. ஸோ 2016 பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து ஒரு லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம யூனியன் கார்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோமா மிஷின் அப்படிங்கிறது. ஸோ அரோமா மிஷின் அப்படின்னா அந்த அரோமேட்டிக் பிளான்ஸ்லாம் இருக்கிற அந்த ஸ்மெல் தரக்கூடிய பிளான்ஸ், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ், ஸோ அதை எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணும். அந்த கல்டிவேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்காக அரோமா மிஷின் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க எப்போ 2016. ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா இந்த அரோமா மிஷின் அப்படிங்கிறத லான்ச் பண்ணது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2016. எதுக்காக அப்படின்னா ஸோ அரோமேட்டிக் பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணணும், அதோட கல்டிவேஷனை பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ 2 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் மெராபி வல்கேனோ எரப்ட்ஸ். ஸோ நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வல்கேனோ எரப்ட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரப்ட் அப்படின்னா என்ன? அந்த வல்கேனோ வெளியே வர தொடங்குது, அதில் இருக்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோல்டன் மேக்மா வெளியே வர தொடங்குறது, அதுதான். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் மெராபி வல்கேனோ அப்படிங்கிறத ஒன்று இப்போ ரீசெண்டாக எரப்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் மெராபி வல்கேனோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் இஸ் இன் இந்தோனேஷியா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் நமக்கு கேட்பாங்க அந்த மவுண்ட் மெராபி அப்படிங்கிறது எங்கே இருக்குது. இட் இஸ் இன் இந்தோனேஷியா. ஸோ இதுக்கப்புறம் பிளாப்லா நிறையா கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதாவது நிறைய ப்ளூம்ஸ் ஆஃப் ஆஷ் வந்து உங்களுக்கு ஏரில் வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்னது, நிறைய சாம்பலை வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்கு, நிறைய புகை. ஸோ சாம்பலை வந்து நிறையா வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு ஏரில். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இல்லையா. ஸோ ஏர் பொல்யூஷனுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வல்கனோட ஹைட்டு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ அப்படிங்கிறதுல இந்த வல்கனோ ஒன். ஸோ தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ், ஆக்டிவ் வல்கனோ, டார்மெண்ட் வல்கனோ அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது, அதாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களுக்கு வந்து எரப்ட் ஆகிட்டே இருக்கும். டார்மெண்ட் வல்கனோ அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்டென்ட் வல்கனோனா அது எரப்டே இனிமேல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தேர் இஸ் நோ சச் எக்ஸ்டென்ட் வல்கனோ. எக்ஸ்டென்ட் வல்கனோ அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா வல்கனோவும் உங்களுக்கு எப்பயாவது கண்டிப்பாக எரப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வல்கனோஸ் இருக்குது. அதில் எங்கெங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த அளவுக்கு மவுண்ட் மெராபி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இட் இஸ் இன் இந்தோனேஷியா. தட்ஸ் ஆல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மோ ஃபெஸ்டிவல். ஸோ சிக்மோ ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் இருக்கும். ஸோ அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ் எங்கெங்கே உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சிக்மோ ஃபெஸ்டிவலை பொறுத்தளவுக்கு ஸோ அது எங்கே செலப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் கோவா. ஓகேவா? கோவாவில் சிக்மோ அப்படிங்கிற ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ ஒரு வருஷம் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் நடக்கும் கோவாவில், அதை சிக்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க, கோவிட்னால அந்த ஃபெஸ்டிவல் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் கேன்சல் பண்ணியிருக்காங்கிறத நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஸோ சிக்மோ ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் டு வாட், அது ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், அது எங்கே நடக்கும் அப்படின்னா கோவாவில் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஓகேவா? எதுக்காக? ஸோ சிக்மோங்கிறது ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் பார்த்தாச்சு. ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்னால் அது என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேடி இருக்கு இல்லையா, ரிச் கோல்டன் ஹார்வெஸ்ட் ஆஃப் பேடி, அவ்வளோதான். கோவாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் அந்த பேடி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இதை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிக்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தோம், அதில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்பீஸ், காப்தாஸ், வேலப்ஸ் இவங்களாம் தான் அந்த ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சிக்மோ ஃபெஸ்டிவலை ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்பீஸ், காத்வாஸ், வெலப்ஸ் இவங்கெல்லாம் எந்த பிளேஸை சேர்ந்த பீப்புள் அப்படின்னு கேட்கலாம். எந்த பிளேஸஸ் சேர்ந்த ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்க, தே பிலாங்ஸ் டு கோவா, அது நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நிறைய டான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஃபோக் டான்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடி மோதினி, கோபா, புகாடி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கொண்டாடக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஸ்பிக்மோ ஃபெஸ்டிவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோக் டான்சஸ். ஓகேவா? ஸோ சிக்மோ ஃபெஸ்டிவல்னால் என்ன, செலப்ரேட் பண்ணுறது கோவாவில் பேடி ஹார்வெஸ்டேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த சிக்மோ ஃபெஸ்டிவல். ஸோ யார் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறா, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ். ஸோ சம் ஆஃப் தி மெயின் ட்ரைபல்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்பீஸ், காத்வாஸ் அண்ட் வெலப்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட். அதாவது ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட், ஸோ இது வந்து வருஷம் வருஷம் யாருக்காவது கொடுப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, அவங்க ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இயர் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மகேந்திரகிரி. ஸோ ராஜாஜி டைகர் ரிசர்வ் உடைய ரேஞ்ச் ஆஃபீஸர், சரியா? ஸோ ஏஷியாவிலேருந்து இந்த அவார்டு வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா, இந்த மகேந்திரகிரி தான். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் ஏஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் மகேந்திரகிரி. ஓகேவா?
சார், நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்காக தான் இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவார்ட் வந்து நிறையா பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ரொஃபஷனல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏஷியாலேருந்து செலக்ட் ஆன ஒரே ஆள் நம்ம மகேந்திரகிரி மட்டும்தான். ஸோ மகேந்திரகிரி மலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்சர் மலை. அப்போ ரேஞ்சர்னால் எப்படியும் மலையில் தான் இருப்பாங்க. இப்போ மகேந்திரகிரி மலைங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட் வாங்கினது மகேந்திரகிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது IUCN அண்ட் WCPA ரெண்டு பேரும் சேம், அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவார்ட் கிரியேட் பண்ணதே எங்களுக்கு 2020 தான் கிரியேட் பண்ண உடனே நம்ம ஊர் சேர்ந்தால் வாங்கிட்டார் மகேந்திரகிரி. ஓகேவா? ஸோ மகேந்திரகிரி யாரும் மறந்துடாதீங்க. ரேஞ்சர் ஒரு மலைப்பகுதி, அப்போ மகேந்திரகிரி அப்படிங்கிற மலை ரேஞ்சர் அவார்ட் வாங்கியிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸு இம்பார்ட்டண்ட் டேஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி மீட்டிங்ஸ். ஸோ சில மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும், அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்கெங்கே நடந்துச்சு, யாருக்கும் யாருக்கும் நடுவில் நடந்துச்சு, ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணது யார், அந்த மாதிரிலாம் பார்க்கணும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்தது 9th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ அது இந்த வருஷம் நடந்தது 9th மீட்டிங். ஸோ அதை வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண, நம்ம இந்தியாவிலேருந்து அட்டன் பண்ணது யார் அப்படின்னா, அவர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எங்கே நடந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானில் நடந்துச்சு. ஸோ இது இஸ்தான்புல் ப்ராசஸோட ஒரு பார்ட், அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் இஸ்தான்புல் ப்ராசஸோட ஒரு பார்ட்டு தான். ஆப்கானிஸ்தானில் நடந்துச்சுன்னு பார்த்தோம், ஆப்கானிஸ்தானில் துஷான்பேயில் நடந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ எத்தனாவது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்துச்சு, 9th, எங்கே நடந்துச்சு, ஆப்கானிஸ்தான். இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா துஷான்பே. சரியா? ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எதனோட ஒரு பார்ட். ஸோ இந்தளவுக்கு டீட்டெயிலாக நம்ம க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம், த கான்ஃபரன்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இஸ்தான்புல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதில் யார் அட்டன் பண்ணியிருக்கா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அட்டன் பண்ணியிருக்கா. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பஜ்ட பிரகார் 2021. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது ஸ்கீமா இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸா என்ன அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு புரியாது, இல்லை அது ஒரு மிஷனா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இந்த வஜ்ர பிரகார். ஸோ வஜ்ரம் அப்படின்னா ஒரு ஆயுதம், அது நமக்கே தெரியும். ஸோ சங்ககால இலக்கியங்கள்லாம் வஜ்ரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆயுதம் தான் சொல்லுவாங்க, வெப்பன். ஸோ அப்போ வெப்பன் ரிலேட்டட், அப்போ ஃபோர்ஸஸ் ரிலேட்டட். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவும் யுஎஸ்ஏவும் கண்டக்ட் பண்ண ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இந்த வஜ்ர பிரகார் 2021. சரியா? ஸோ வஜ்ரம்னா வெப்பன், அப்போ இது ஒரு மிலிட்ரி ரிலேட்டட் ஆப்ரேஷன் தான், ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். யாரும் யாரும் இன்வால்வ் ஆயிருக்கா, இந்தியா யுஎஸ்ஏ. ஸோ இது நடந்தது எங்கே, ஹிமாச்சல் பிரதேஷ். இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் சைடில் தானே நடக்கும். ஸோ இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒன்று. ஸோ அதுவும் யுஎஸ்ஏவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இதில் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் யுஎஸ்ஏவில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு எக்ஸசைஸ், அதாவது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறையா வெப்பன்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இவங்க சொல்லித்தருவாங்க. ஸோ அவங்களோட வெப்பன்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க சொல்லித்தருவாங்க, அவ்வளோதான். இதுதான் அந்த எக்ஸசைஸில் நடக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க மிலிட்ரி ரிலேட்டட். அதுதான் மிலிட்ரி எக்ஸசைஸ், நேம் வஜ்ர பிரகார், குவன்பூ, இந்தியாவும் யுஎஸ்ஏவும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக எதுவும் பார்க்க தேவையில்லை. அப்படின்னா என்ன, யார் யார் ரிலேட்டடாக இருக்கா, ஸோ அதில் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கறதான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம இம்பல்ஸ் TNPSC அண்ட் இம்பல்ஸ் UPSC அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ வீடியோஸ் அப்படிங்கிறதுனால லென்த்தியாக போகக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு தேவையானதை மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வஜ்ர பிரகாரம் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யுஎஸ்ஏ, இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், நடந்ததே ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகேவா? ஸோ 20th இப்போ நடந்தது 11th எடிஷன். ஸோ 2019 நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாட்டில் யுஎஸ்ஏ. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு வருஷம் யுஎஸ்ஏல நடக்குது, அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்தியாவில் நடக்குது. ஸோ 19 சியாட்டில் நடந்துச்சு, 20 நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஓகேவா? சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நம்ம இப்போ முன்னாடி தான் ஒரு நேம் பார்த்தோம், மகேந்திரகிரின்னு. ஸோ அது ஒரு பர்சன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. இது மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்த மாதிரி ரிசர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ் எங்கே இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட்டில் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கொண்டு வர போகிறாங்க. இதை அங்கே வரக்கூடிய செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், சரியா? மகேந்திரகிரி அப்படிங்கிற பிளேஸில், ஒடிசாவில் மகேந்திரகிரிங்கிற பிளேஸில் வரக்கூடிய ரெண்டாவது பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இந்த மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், சரியா? ஸோ அப்போ ஒடிசாவில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பயோஸ்பியர் தான் இருக்கணும் இல்லையா, பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ அது எப்போ உங்களுக்கு அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1996. ஸோ ஒடிசாவில் ரெண்டே ரெண்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. டோட்டலாக நம்ம இந்தியாவில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கம்மிங் டு ஒடிசா, ஒடிசாவில் ரெண்டே ரெண்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் 1996 வந்துருச்சு. இப்போ வரப்போகுது செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே வரப்போகுது, மகேந்திரகிரியில். அதனால தான் மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இந்த மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் கஜபதி அண்ட் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு பெட்வீனில் இருக்குது. அண்ட் இது ஒரு டிரான்சிஷனல் ஜோன், இது இந்த மகேந்திரகிரி ஹில் இருக்கு இல்லையா, அது ஒரு டிரான்சிஷனல் ஜோன். ஸோ டிரான்சிஷனல்னால் என்னது, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் டிரான்சிஷனல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் தி சதர்ன் இந்தியா அண்ட் ஹிமாலயாஸ், இந்தியா சவுத் இந்தியாவுக்கும் ஹிமாலயாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷனல் ஜோனாக எது இருக்குது, இந்த மகேந்திரகிரி ஹில் இருக்குது. அதாவது ஸோ மகேந்திரகிரி ஹில்க்கு சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஒரு மாதிரி இருக்கும், அதோட நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஒரு மாதிரி இருக்கும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது கூட கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஆஸ் தி டிரான்சிஷனல் ஜோன் பிட்வீன் த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் சதர்ன் இந்தியா அண்ட் ஹிமாலயாஸ். ஸோ ஆன்சர் இஸ் மகேந்திரகிரி ஹில். ஸோ அதையே நமக்கு நியூஸில் வந்திருக்கு, அங்கே ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் வரப்போகுது. ஸோ இட் இஸ் இன் ஒடிசா. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதாவது IUCN படி 29 ஆஃப் 41 ஸ்பீஷஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் மெடிசினல் பிளான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்குது, சரியா? இந்த மகேந்திரகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் 41 ஸ்பீஷஸ் நம்ம ஒடிசாவில் நிறையா மெடிசன் பிளான்ஸ் கிடைக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 ஸ்பீஷஸ் த்ரெட்டன்டாக இருக்குது, அதாவது அழியக்கூடிய தருணத்தில் இருக்குது. அதில் 29 எங்கே இருக்குது, இந்த பயோஸ்பியர் ஏரியாவுக்குள்ளே இருக்குது, அதனால தான் இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் யூ கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா ஃபெஸ்டிவல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபெஸ்டிவல் சொன்னேன், சிக்மோ ஃபெஸ்டிவல் அப்படின்னு. ஸோ அது நடக்கிறது கோவாவில், பனானா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்கிறது குஷிநகர், சரியா? ஸோ குஷிநகருங்கிறது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுவும் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கே இருக்கும், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் பனானா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நிறைய ஃபார்மர்ஸு ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே அந்த ஃபெஸ்டிவலில் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலோட முழு நோக்கமே.
அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா ஃபைபர் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி, அந்த பனானா ஃபைபர்லேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் நிறையா இதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பனானா ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டி ஆகிட்டே வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பனானா ஃபைபர் ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பனானா ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டு வராங்க எங்கள் குஷிநகர். ஸோ பனானா லீவ்ஸ்லாம் செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப குஷி ஆகிடும் குழந்தைங்கள்லாம். ஸோ அதனால் குஷிநகரில் பனானா ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எங்கே குஷி ஆகிட்டால் நம்ம எல்லோரும் மேலே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ அப் இட் இஸ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், அப்புன்னா யூபி கவர்மெண்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பனானா ஃபெஸ்டிவல், எல்லோரும் குஷி ஆயிடுவாங்க குஷிநகர், குஷியான நம்ம மேலே பறக்க ஆரம்பிச்சிருவோம். இட் இஸ் அப் இட் இஸ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ஓகேவா? எதுக்காக பனானா ஃபைபர்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க, அதை இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க யூபி கவர்மெண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்ஸ். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்டேட்டில் ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நான் ரெனியூவபிள் எனர்ஜியை கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் எனர்ஜி எஃபிஷியன்ட். அது அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் எனர்ஜிஸ் அதிகமாக தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் அண்ட் போத் கயா, அவங்க ரெண்டும் எங்கே இருக்காங்க, பீகாரில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹாவ் டூ க்ரீன் எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டவுன்ஸில் உங்களுக்கு வேறு எந்த எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு இந்த கோல்லேருந்து தயாரிக்கிற மாதிரி கிடையாது, அவங்க எல்லாமே ரெனியூவபிள் சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜிலேருந்து தான் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா எனர்ஜியுமே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் ராஜ்கிரையும் போத்கயாவையும் என்னென்னு சொல்கிறாங்க, எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த க்ரீன் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி எல்லாம் யார் சப்ளை பண்ணுறா, டெவலப் பண்ணி யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சரியா, SECI, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த டவுன்ஸ்க்கு தேவைப்படுற க்ரீன் எனர்ஜி எல்லாத்தையும் டெவலப் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எங்களுக்கு எது தான் ஞாபகம் வந்துடணும், பீகார் ஞாபகம் வந்துடணும். பீகாரில் ரெண்டே ரெண்டு ஸ்டேட் டவுன்ஸ் இருக்குது, ராஜ்கிர் போத்கயா, அவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எனர்ஜி இந்த மாதிரி சோலார் எனர்ஜிலேருந்து எடுக்கப்படுற எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, சரியா. ஸோ இவங்க சோலார் எனர்ஜியை வந்து எங்கேருந்து எடுக்க போகிறாங்க, இன்னும் கண்டினியூஸாக எதுலேருந்து எப்போருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023லேருந்து இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தேவைப்படுற சோலார் எனர்ஜியை ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேயே ஒரு ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு டவுன் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது பீகார் தான். பீகாரில் ரெண்டு டவுன் செய்தது ராஜ்கிரண் போத்கயா. ஸோ இந்த பாயிண்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, SECI அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க தான், அது ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்டு, சோலார் எனர்ஜிக்காகவே தனியாக டெடிக்கேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு கீழே வருவாங்க. ஸோ இதை செட்டப் பண்ணது 2011 எதுக்கு அப்படின்னா நேஷ்னல் சோலார் மிஷன் அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கு கீழே தான் இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா செயல்படுது. ஓகேவா? ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் சோலார் மிஷன் அல்லது ஜவஹர்லால் நேரு சோலார் நேஷ்னல் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் சோலார் எனர்ஜி சப்ளை பண்ண போகிறாங்க. இதில் என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், எனர்ஜி எஃபிஷியன்ட் டவுன்னா என்ன, அது எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்ஸ், ராஜ்கிரண் போத்கயா, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் த உமன் அப்படிங்கிற ஒரு புக், சில புக்ஸு அதோட ஆத்தர்ஸ், அதுவும் முக்கியம். ஸோ இந்த புக்கை யார் எழுதுனா அப்படிங்கிறது முக்கியம், ஏன்னா உங்களுக்கு சில டைம் ஆத்தர்ஸ்லேருந்து குவஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. ஸோ இந்த நேம்ஸ் ஆஃப் புக் அப்படின்னு எழுதுனது யார் அப்படின்னா ஜீத் தாயல். ஓகேவா? ஜீத் தாயல் அப்படிங்கிறவர் தான் நேம்ஸ் ஆஃப் தி உமன் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பார். ஸோ இது எதுக்காக இந்த புக் எழுதியிருக்காரு, இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உமன் அவங்களுடைய ரோல்ஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ எந்தெந்த உமன் ரொம்ப சப்ரஸ் பண்ணியிருக்காங்களோ,
ஸோ அவங்களோட ரோல்ஸ் எங்கெங்கெல்லாம் சப்ரஸ் பண்ணப்படுது, ரெடியூஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கில் அவர் கொடுத்துருக்கார். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த என்ன தெரிஞ்சுக்கோன்னா, அவர் எழுதின இன்னொரு புக் இருக்குது. ஸோ நார்கோ போலீஸ் அப்படிங்கிறது, அந்த நார்கோ போலீஸ் 2012 மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, அண்ட் சவுத் ஏஷியன் லிட்ரேச்சரில் டிஎஸ்சி ப்ரைஸும் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக அவர் லோ அப்படிங்கிற ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்கார். ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும், அந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உமன் எம்பவர்மெண்ட்டில் ஸோ உமன்காக நிறையா பேர் வந்து நிறையா புக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஜி தயால். ஸோ அவர் என்ன பண் தாயில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உமனோட ரோல் எங்கெங்கெல்லாம் சப்ரஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, ஸோ அல்லது எரேஸ் மறுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே உமனோட ரோலுக்காக இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி சம்மன் 2020. ஸோ இது ஒரு அவார்ட், இது ஒரு மிஷனை நினச்சிடாதீங்க, இது ஒரு அவார்ட், சரஸ்வதி சம்மன். ஸோ இது சன்மானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழில் சம்மன் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக தானே அந்த சன்மானம்ங்கிறது வருது. ஸோ அது ரிலேட் சன்மானம்னா என்ன, ஒரு அவார்ட் மாதிரி. ஸோ இது ஒரு க்ளூ தான். இப்போ சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிறது ஒரு அவார்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சருக்காக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஒரு லிட்ரரி அவார்ட், அண்ட் இது ஒரு மோஸ்ட் ப்ரஸ்டீஷியஸ் அண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டும் கூட. ஸோ எப்படி ஒரு அவார்டு இருக்குது அப்படின்னா, அது யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2020 யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரண்குமார் லிம்பாலே வாங்கியிருக்கார். சரியா? அவர் ஒரு மராத்தி ரைட்டர், சரண்குமார் லிம்பாலே தான் 2020க்கான சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கார். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானா கிடையாது, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த சரண்குமார் லிம்பாலே எதுக்காக இந்த அவார்ட் வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதன் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக தான் இந்த அவார்ட் வாங்கியிருக்கார். ஸோ இந்த சனாதன் அப்படிங்கிற புக் இந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கும், மராத்தியில் எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதிலே உங்களுக்கு மூணு க்வெஷ்சன்ஸ் வரலாம். யார் சரஸ்வதி சம்மன் அவார்ட் வாங்கினா 2020? ஸோ எந்த புக்குக்காக வாங்கினாங்க, அந்த புக் எந்த லாங்குவேஜோடய எழுதப்பட்டது? ஓகேவா? அண்ட் ஸோ இதோட சரஸ்வதி சம்மன் அவார்ட் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 3rd நியூஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஏப்ரல் 1 and 2 மட்டும். ஏப்ரல் 3 பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1, உட்கல் திவாஸ். ஏப்ரல் 1 உட்கல் திவாஸ் அப்படின்னு ஒரு டே இருக்குது, அதை செலிப்ரேட் பண்ணுறது ஏப்ரல் 1. உட்கல் திவாஸ் அல்லது உட்கலா திபாஷா அப்படின்னு சொல்லுவாங்க, செலிப்ரேட் பண்ணுறது எப்போது, ஏப்ரல் 1. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஒடிசா ஸ்டேட் ஃபார்ம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 1 எதனால் கொண்டாடுறாங்க, ஒடிசா ஸ்டேட் ஃபார்ம் ஆன டேட் அது, அதனால் த உட்கல் திவாஸ் ஆர் உட்கலா திபாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒடிசா எங்கே இருந்துச்சு, பிரிட்டிஷில் உள்ள ஒடிசா பெங்கால் பிரசிடென்சியில் இருந்துச்சு. ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய பீகாரில், ஓகேவா, பெங்கால் பிரசிடென்சிக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து செப்பரேட் ஆகி உங்களுக்கு ஒடிசாங்கிற ஸ்டேட் வந்தது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஒடிசான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அது என்ன ஆயிடுச்சு, ஒடிசா அப்படின்னு பேர் மாறியாச்சு. ஓகேவா? ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம், இட் இஸ் 1/3rd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ 1/3rd, அதாவது 113th அமெண்ட்மெண்ட் படி ஒரியா அப்படிங்கிறத ஒடிசா அப்படின்னு உங்களுக்கு நேம் மாற்றிட்டாங்க, ஸ்டேட்டோட நேம். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட நேமை ஒரு லாங்குவேஜோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் வேணுமா வேண்டாம்? ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட் தேவை, ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறக்கோ ஒரு லாங்குவேஜோட நேம் சேஞ்ச் பண்ணுறக்கோ அமெண்ட்மெண்ட் தேவை. ஏன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் அந்த கெசட்டில் அந்த நேம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்ஸோட நேம் எல்லாம் இருக்கும் ஒரிசா அப்படிங்கிறது. ஸோ அங்கே மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அமெண்ட்மெண்ட் போட்டு தான் ஆகணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் 1, குரு தேஜ் பகதூர். ஸோ குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிறவர் முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவர். ஸோ இது நீங்கள் முகல்ஸ் படிக்கும் போது இந்த நேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ இந்த குரு தேஜ் பகதூரை ஒருத்தரை கொண்டிருப்பார், சரியா? அது யார் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த பர்த் ஆனிவர்சரி அதுவும் ஏப்ரல் 1ல தான் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது 400th பர்த் ஆனிவர்சரி, அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போது. அண்ட் இவரை எக்ஸிக்யூட் பண்ணது நம்ம பெரிய எம்பரர் அவுரங்கசீப். ஸோ முகல் எம்பரர் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆட்களை மர்டர் பண்ணியிருப்பாங்க, சரியா? அசாசினேட் ஆர் மர்டர் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஒன்று யார் அப்படின்னா நம்ம ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் ஒருத்தரை கொலை பண்ணியிருப்பார், அடுத்து நம்ம அவுரங்கசீப், சரியா? குரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை கொலை பண்ணது ஜஹாங்கீர். இந்த குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிறவரை கொண்டது அவுரங்கசீப், சரியா? ஸோ இந்த குரு தேஜ் பகதூருடைய சன்னு தான் குரு கோபிந்த் சிங். அவர் தான் சீக் குருஸ்லேயே லாஸ்ட் குரு. அவர் நிறைய புக்கெல்லாம் கூட எழுதியிருப்பார். இந்த குரு தேஜ் பகதூரை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் தியாகமல், சரியா? தியாகமல் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் குரு ஹர் கோபிந்த் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார்னா இவருக்கு குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிற நேம் கொடுத்துருப்பார், சரியா? குரு தேஜ் பகதூர் அவர் குரு தேஜ் பகதூர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவரோட ஒரிஜினல் நேம் தியாகமல். ஸோ இதை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ ஹூ எக்ஸிக்யூட்டட் தியாகமல், தியாகமல்ல எக்ஸிக்யூட் பண்ணது யார்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தியாகமல்னா யாருன்னு தெரிஞ்சுருக்கணும், இல்லையா? ஸோ அப்போ தியாகமல் அப்படிங்கிறது யார்? நம்ம குரு தேஜ் பகதூர் தான். அவரோட ஒரிஜினல் நேம் தான் தியாகமல். ஸோ அவருக்கு இந்த குரு ஹர்கோபிந்தா என்னென்னு பண்ணியிருப்பார், குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிற பேரை மாற்றிருப்பார், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா லேக். சிலிக்கா லேக்கில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்க போதும், அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும் அவ்வளோதானே? அப்படின்னா கிடையாது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ சிலிக்கா லேக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது, சரியா? ஸோ அப்போ ஒடிசாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த சிலிக்கா லேக்கில் இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஏஷியாவோட லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். இது ஒன்று முக்கியமான விஷயம். ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் எது அப்படின்னா சிலிக்கா லேக் தான், சரியா? ஸோ இது ஒரு பிராக்கிஷ் வாட்டர் லகூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, பூரி குர்தான் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ தயா ரிவரோட மவுத்தில் தான் இந்த லேக் இருக்குது. சிலிக்கா லேக் ஆர் சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தயா ரிவருடைய மவுத் அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. இது ஒரு லார்ஜஸ்ட் கோஸ்டல் லகூன்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே பார்த்த மாதிரி ஒரு பிராக்கிஷ் வாட்டர் லேக். அண்ட் இது ஒரு ராம்சர் சைட்டாக சொல்லியிருப்பாங்க. யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், சாரி, அதாவது இதை ஒரு ராம்சர் சைட்டாகவும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாகவும் இதை சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம சிலிக்கா லேக். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டிங்க. ஸோ சிலிக்கா லேக் எங்கே இருக்குது? இட் இஸ் இன் ஒடிசா. ஒடிசாவில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் லே வாட்டர் லேக் அண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூனும் கூட. இது ஒரு ராம்சர் சைட் அண்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட, ஓகேவா? ஸோ இதுவ தான் நம்ம சிலிக்கா லேக்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அல்பின் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது ரொம்ப முக்கியம், அதாவது இந்த அல்பின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரிவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேம்ஸை கொடுத்துட்டு கரெக்டான அப்ரிவேஷனை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக இது கேட்கலாம், அல்பின் ஸ்டான்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அதோடய ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நம்ம அந்த லேண்ட் அப்படிங்கிறத விட்டுருவோம், லேண்டெல்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நமக்கு எப்படி ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி லேண்டுக்கு இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னது, இந்த அல்பின் அப்படிங்கிறது, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், சரியா? இதை வந்து இந்த வருஷம் ஒரு 10 ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்ட்ரி ஃபுல்லாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2022 மார்ச் 2022க்குள்ளே இந்த அல்பின் அப்படிங்கிற நம்பர் எல்லா லேண்டுக்குமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 14 டிஜிட் நம்பர் தான்.
அதே மாதிரி தான் நமக்கு ஆதார் மாதிரி லேண்டுக்கான ஆதார் தான் இந்த அல்பின் ஓகேவா ஸோ எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் நடந்துடக்கூடாது லேண்ட் விற்கிறது வாங்கிறது அதில் வந்து எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த அல்பின் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஸோ எப்படி கேட்டல் கிளாத்துக்கும் ஆதார் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து நிறைய பேர் வந்து கொள்றாங்க அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இல்லையா அதனால தான் அதுக்கு ஆதார் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி லேண்டுக்கும் ஆதார் ஸோ இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது தான் ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அதே தான் ஸோ ஒரே இடத்துல நம்ம அதனுடைய ஓனர்ஷிப் யார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நம்பர் போட்டோம்னாலே ஸோ அந்த லேண்ட் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் அதனால நமக்கு என்ன ஒரு யூஸ் ஸோ இவங்க தான் ஓனர் அப்படிங்கிற நமக்கு டவுட் வராமல் இருக்கும் யாரும் நம்மக்கிட்ட ஏமாற்றி வித்துற முடியாது இந்த கார்டு என்னுடையது அப்படின்னு சொல்லி யாரும் ஏமாற்றி வித்துற முடியாது ஏன்னா அந்த நம்பர் போட்டோம் அப்படின்னாலே அதோடய ஓனர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி கவர்மெண்ட் லேண்ட்லாம் எது எது அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டோ கொரியன் பார்க் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் இண்டோ கொரியன் பார்க் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டோ கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் அப்படிங்கிறது இங்கே வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒன்றும் கிடையாது இந்தியா அண்ட் கொரியா அவங்களெல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சரியா இது எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் புது புது ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டமான சில பிளேசஸில் தான் வரும் சரியா ஸோ மோஸ்ட்லி டெல்லியில் வரும் அப்படி இல்லைன்னா யூபி குஜராத் இந்த மாதிரி பிளேசஸில் தான் வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் மூணுமே ஆப்ஷன்லேருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெல்லியில் தான் வரும் சரியா ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இண்டோ கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் எங்கே உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா டெல்லியில் ஸோ அதுக்கு அந்த யூனியன் மினிஸ்டர்ஸ் இந்தியாவிலையும் கொரியாவிலையும் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு பார்க் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் அப்படின்னு நம்ம நினச்சோன்னே நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பார்க்கை யோசிக்கக்கூடாது இதுவும் சம் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க சரியா இங்கே யார் யார் இருப்பா இந்தியன்ஸும் கொரியன்ஸும் இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க மிலிட்ரி எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இந்தோ கொரியன் பார்க் எங்கே வரப்போகுது டெல்லியில் தட்ஸ் ஆல் டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நியூஸ் ஸோ உங்களுக்கு நிறைய இந்த சயின்ஸ் ரிலேட்டட் குவஷன்ஸும் இருக்கும் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் ரிலேட்டடுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ சயின்ஸ் ரிலேட்டட்னா என்னென்ன ஸோ ஏதாவது புதுசாக பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்திருக்கா ஃப்ளவர்ஸ் வந்திருக்கா ஏதாவது இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் வரியே பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே நம்ம சேனல்லையே நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு குட் ஸ்கோர் வந்து நம்ம பண்ண முடியும் சரியா ஸோ நியூ பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் காட்ஸில் ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ எந்த பிளேஸில் அவங்க வந்து அதை ஃபவுண்ட் பண்ணுறாங்களோ அதோட ஞாபகார்த்தமாக அதே பிளேஸ் அதே பேரையே வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க சரியா நம்ம இந்தியன் ரிசர்ச் டீம் ஸோ அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் அதுக்கு முன்னாடி அது எந்த கிளாஸ் எல்லாம் ரிலேட் ஐ மீன் எந்த கிளாஸ் எந்த டாக்ஸானமிக் கிங்டம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது எந்த டாக்ஸான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கானட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க லைக்கானட் டாக்ஸானாக சேர்ந்தது அதாவது நெக்காடூபா ஜீனஸை சேர்ந்தது இந்த நிறைய ஜீனஸ் ஸ்பீஷஸ் நேம்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் ஒரு ஸ்பீஷஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசுவாமிஸ் சிக்ஸ் லைன் ப்ளூ சிலோன் வரைய நீதி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நேம் இந்த ரெண்டு நேம் கொடுக்கலாம் எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம் ஒன்று ராமசுவாமிஸ் சிக்ஸ் லைன் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் நிறைய ப்ளூ கலர்ஸ் இருந்திருக்கும் இன்னொன்று சிலோன் வரைய நீதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த நேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க
ஏன் ராமசாமின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ வெஸ்டர்ன் காட் சைடு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கறனால இந்த நேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிலோன் வரைய நீலி அப்படிங்கிற நேமையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸோட கிட்டத்தட்ட இது பொருத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கறனால இந்த நேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபாதரா அவங்களே சொல்லிடுவாங்க என்ன நேம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. சரியா, ஸோ ஒன்றே இடத்துல தெரிஞ்சுக்கணும், புதுசாக பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் கால்ஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தாதா சாஹிப் பல்கே அவார்ட், யாருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாதா சாஹிப் பல்கே அப்படிங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஹானர். சரியா, சினிமாவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த தாதா சாஹிப் பல்கே. அது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வாங்கியிருக்கார், மிஸ்டர் ரஜினிகாந்த் சார் வாங்கியிருக்காரு. ஸோ எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக 45 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் வந்தது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வந்தது 1975 அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எதுக்குன்னு கேட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரஜினிகாந்த் அவர் தான் தாதா சாஹிப் பல்கே அவார்ட் வாங்கியிருக்காரு ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் 45 இயர்ஸ் இன் காலிவுட். ஓகேவா, ஸோ இது ஹையஸ்ட் ஹானர். நம்ம சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ஹானர், யார் இதை ப்ரெசென்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஏன் இந்த நேம், அந்த பல்கே அப்படிங்கிற நேம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தும்திராஜ் கோவிந்த் பல்கே அப்படிங்கிறவருக்கு நினைவாக தான் இந்த தாதா சாஹிப் பல்கே அப்படிங்கிற அவார்ட் வந்திருக்கும். ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்கேவை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தும்திராஜ் கோவிந்த் பல்கே ஞாபகார்த்தமாக இந்த அவார்ட் பேர் தாதா சாஹிப் பல்கே அப்படின்னு வந்துச்சு. அவார்ட் வந்து இன்ஸ்டியூட் பண்ணப்பட்ட வருஷம், அதாவது கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் 1969. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணது எப்போ, 1969. பல்கே அவார்ட் தான் ஹையஸ்ட் ஹானர் இங்கே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில். ஹையஸ்ட் ஹானர்னா இந்த தாதா சாஹிப் பல்கே அவார்ட் தான். இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா, ரஜினிகாந்த் சார் வாங்கியிருக்கார். தட்ஸ் ஆல். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் இந்தியாவோட பிளேஸு தமிழ்நாடோட பிளேஸும் கொடுப்பாங்க. அது ரொம்பவே முக்கியம். இது நீங்கள் டிஏலையும் பார்ப்பீங்க. நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்லேயும் இது கண்டிப்பாக வரும். ஸோ அதில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறது யார், எந்த ஒரு ரிப்போர்ட் ஆர் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அது யார் ரிலீஸ் பண்ணுறா, அதுதான் இம்பார்ட்டண்ட்டான முதல் பாயிண்ட். அதில் இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா 8வது பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குது. சப்போஸ் தமிழ்நாடு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு எந்த பிளேஸ். ஓகேவா, ஸோ இந்த ஜெண்டர் கிராப் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அவங்க தான் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா 140 அமாங் 156 இண்டஸ்ட்ரீஸ், சாரி கண்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் 156 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவோட பிளேஸ் எவ்வளோ, 140. ஸோ குளோபல் ஜெண்டர் கேப், அந்த குளோபல் ஓ வருது அதுலேயும் 140 வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ க்ளோ 140, அதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ, சின்ன க்ளூ தான் நம்ம இந்தியாவோட ரேங்க்கு. சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக யார் இருக்காங்கன்னா இந்தியா தான் இருக்காங்க. ஸோ ஜெண்டர் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ மேல் ஃபீமேல் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை வச்சு சொல்கிறது தான் அந்த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ மேலுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருக்குது, எம்பவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இன் கம்பேரிசன் வித் உமன். சரியா, மேன் அண்ட் உமன் கம்பேரிசன் வச்சு தான் அதில் அதன்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இன்னமே நம்ம ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். அது நம்ம இண்டெக்ஸ்லேருந்தே தெரியுது. நம்ம ரேங்க் பாருங்கள் 140, கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டுக்கே போயிட்டோம் இல்லையா. சவுத் ஏஷியாவில் ரொம்ப கேவலம், தேர்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இந்தியா நெய்பர்ஸில் பார்த்தீங்க, அதாவது நம்ம நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் எல்லாம் இருக்காங்களே அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்க்லாம் பாருங்கள். ஸோ நேபாள் பாருங்கள், வெரி குட், 106th ரேங்கில் இருக்காங்க. ஈவன் பூட்டான் கூட நம்மளோட முன்னாடி பிளேஸ், ஸ்ரீலங்கா ரொம்பவே முன்னாடி பிளேஸில் இருக்காங்க. நமக்கு அடுத்த இருக்கக்கூடிய பிளேஸ்ன்னு யாரை பார்த்தோன்னா
ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தான் நமக்கு அடுத்த பிளேஸில் இருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட் இயர்னா ஆப்கானிஸ்தான் லாஸ்ட்டு பிளேஸில் இருக்கு. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ்லேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரியும் இருக்குது, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சரியா? ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது யார்? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ அதில் நம்ம இந்தியாவோட ரேங்க் 140, சவுத் ஏஷியாலேயே தேர்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர். அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் அந்த 156th யாருன்னா ஆப்கானிஸ்தான். அந்த கண்ட்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு இருக்காங்க ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில். டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா ஐஸ்லாண்ட். அது மட்டும் இல்லாமல் 12th time, ஃபார் த 12th time, 12 வருஷமாக தொடர்ந்து ஐஸ்லாண்ட் தான் டாப்பில் இருக்காங்க ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில். ஸோ இது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ஐஸ்லாண்ட், ஐஸ்லாண்ட்னா ஐஸ் உருகிடும் அந்த மாதிரி அந்த அந்த கண்ட்ரியில் வந்து யாருமே வந்து ரொம்பவே பயாஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே எங்களுக்கு ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னது, அவங்க டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2020 பார்த்தீங்க அப்படின்னா 153 கண்ட்ரீஸில் 112th பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2020 112th பிளேஸில் இருந்த நம்ம 2021 எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்? ரொம்பவே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகி 148th பிளேஸ் போயிட்டோம். சரியா? இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளது ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது. குரோத்தை நோக்கி போகாமல் ரிவர்ஸில் போயிடுச்சு ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு. சரியா? ஸோ 2021 இப்போத்த ரிப்போர்ட் படி நம்ம 148th பிளேஸில் இருக்கோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம கோவிட் காலத்தில் எந்தெந்த வேக்சின் யார் யார் கொண்டு வந்தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் கார்னிவேக் கோ அப்படின்னு ஒன்று இருக்குது. கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? அனிமல்ஸ். ஸோ அப்போ அனிமலுக்காக வேக்சின் கொண்டு வந்த இந்த கொரோனா வேக்சின் கொண்டு வந்த ஒரே கண்ட்ரினா யார் அப்படின்னா நம்ம ரஷ்யா தான். சரியா? ஸோ அப்போ இந்த கார்னிவேக் கோ அப்படிங்கிற வேக்சினை ரெஜிஸ்டர் பண்ணது அனிமலுக்குன்னு ஒரு வேக்சின் கொண்டு வந்தது யார்? ரஷ்யா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். கார்னிவேக்கோ யார் கொண்டு வர்றா? ரஷ்யா. அது என்னது? அனிமல் வேக்சின். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசிஐ கைட்லைன்ஸ். ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களுக்கு நிறையா கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஏன் இவ்வளோ லென்த்தியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது சம்பவாட் ரிலேட்டட் டு குவாலிட்டி, குவாலிட்டி ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஓசிஐனா என்ன, பிஐஓனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்கவங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு? ஓசிஐ கார்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிற கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற அந்த நிறையா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கைட்லைன்ஸ். சும்மா சும்மா படித்து மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிறது. ஆனந்தம் அப்படின்னா என்ன? ஆனந்தம் அப்படின்னா ஹாப்பினஸ். ஸோ த சென்டர் ஃபார் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது. ஸோ யார் இதை வந்து உங்களுக்கு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரமேஷ் பொக்ரியால். சரியா? ஸோ அவர் தான் இந்த நிஷாங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, ஆனந்தம் த சென்டர் ஃபார் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? ஜம்முவில் இருக்குது. சரியா? அது ஒரு நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசியில் சொல்லப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஆனந்தம் அப்படிங்கிறது. அண்ட் இதில் 5 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க? இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம், சென்டர் ஃபார் ஹாப்பினஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னா அங்கே என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஹாலிஸ்டிக் வெல்னஸ், எலக்டிவ் கோர்சஸ் ஆன் ஹாப்பினஸ் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் லீடர்ஷிப், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட், பர்சனல் ப்ரொமோஷன் எல்லாமே அங்கே நடக்கும். அவ்வளோதான். சரியா? ஸோ ஆனந்தம் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டியூட், அது எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில். இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் போட்டு. அண்ட் சாந்தர் ஓக்ரோசேனா, சாந்தர் ஓக்ரோசேனா, ஸ்ரீதர் சேனா இல்லை, ஓக்ரோசேனா. சரியா? சாந்த் ஓக்ரோசேனா 2021 அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ பெரிய பேராக இருக்குது, அதனால் நிறைய நேஷன்ஸ் அதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க.
ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது பார்த்துருக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும், யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, அது எங்கே நடந்துச்சு, அதுதான் முக்கியம். அது என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ சாந்திர் ஓர் ஓக்ரோசேனா அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது நடக்கிறது பங்களாதேஷில், சரியா? பங்களாதேஷில் April 4 to 12 வந்து நடந்திருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷனுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பங்களாதேஷில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம், ஐ மீன் பங்களாதேஷில் இந்த எக்ஸசைஸ் ஷெட்யூல் பண்ணதுக்கான காரணம். ஸோ பங்கபந்து அப்படிங்கிறவர் பங்களாதேஷோட ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கபந்து ஷேக் முஜிபார் ரஹ்மான் அப்படிங்கிறவர் பங்களாதேஷோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய 50 இயர்ஸ் ஆஃப் லிபரேஷன் அந்த இதை செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த April 4 to 12 பங்களாதேஷில் இந்த ஒரு எக்ஸசைஸ் நடக்கும், சரியா? ஸோ பீஸ் தான் முக்கியத்துவம் இதில், முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, பீஸுக்கு தான். ஸோ இது ஏன் அந்த பங்களாதேஷில் கொண்டாடுறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் பங்கபந்து, இஸ் தி ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ், அவ்வளோதான், சரியா? அண்ட் வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே டே எப்போ, April 2. எதுக்காகனா, அந்த ஆட்டிசமால் அஃபெக்ட் பண்ண பீப்புள் அவங்கள வெல்னஸ்க்காக அவங்கள எல்லாத்துக்கும் தெரியணும், அவங்களோட ப்ரொமோஷன், அவங்கள வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும், அவங்களோட வெல்ஃபேர் இன்னுமே அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டே கொண்டாடுறாங்க. அது எப்போ அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இட் இஸ் April 2. அண்ட் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, ICBD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆன் புக்ஸ் ஃபார் யங் பீப்புள். ஸோ இது எதுக்கு, இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, சில்ட்ரன்ஸோடைய அந்த அட்டென்ஷனை வந்து ஈர்க்கணும், அவங்கள வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆன் புக்ஸ் ஃபார் யங் பீப்புள், யங் பீப்புளுக்காகவே நிறையா புக்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. ஸோ இந்த டே வந்து எப்போ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1967 ஸோ இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னா, மியூசிக் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இந்த இயர்க்கான தீம், ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே அப்சர்வ் பண்ணுறது 1967. ஸோ இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கிறது முக்கியம், எதுக்காக அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில டேஸ் வந்து ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி August 15 ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா, ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டேட்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்னால் அப்போ ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சும்மா எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், சரியா? ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, நமக்கு சில்ட்ரன்ஸ் டேனே ஒன்று இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சில்ட்ரன்ஸ் புக் டேன்னு வேறு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டில் என்னென்ன டேட் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே டேட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் April 2, ஓகேவா? ஸோ அதுக்கான தீம் மியூசிக் ஆஃப் பேர்ட்ஸ். அண்ட் மகாராஷ்டிராவில் ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு பயோஸ்பியர் ஒன்று பார்த்தோம், செகண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்று பார்த்தோம், மகேந்திரகிரி ஒடிசா. இது மகாராஷ்டிராவில் ஒரு ஹெரிட்டேஜ் சைட், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் அம்போலி அப்படிங்கிற பிளேஸில், வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய சிந்துதர்க் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்க அம்போலிங்கிற பிளேஸில் தான் அந்த ஏரியாவை தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே நிறையா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸ்பீஷஸ், ரொம்ப ரேர் ஸ்பீஷஸ் எல்லாம் அங்கே கிடைக்குது, அதனால தான் அந்த இடத்த அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா போதும் உங்களுக்கு. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அம்போலி எங்கே இருக்குன்னு கேட்கலாம், அல்லது எங்கே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்படி ஒரு டே யார் எந்த கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தேவை, சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டட் வெட்லாண்ட்ஸ். ஸோ வெட்லாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் எத்தனை டைப் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியணும். நீங்கள் வெட்லாண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு சொன்னாலே சுந்தர்பான்ஸ் ஞாபகம் வரும், பிச்சாவரம் ஞாபகம் வரும், இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையா பிளேசஸாக ப்ரொடெக்டட் வெட்லாண்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரியா?
ஸோ ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் லேக், அது கூட ஒரு 5 லேக்ஸை வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த லேக்கை ப்ரொடெக்டட் வெட்லாண்ட்ஸாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ ப்ரொடெக்டட் வெட்லாண்ட்ஸ்னால் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய ஏரியா, அவ்வளோதான். ஸோ அதுவும் உங்களுக்கு நிறையா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச பிளேஸ் தான். ஓகேவா? ஸோ வெட்லாண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், வேவ் ஏரோஷன் நடக்காமல் பார்த்துக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாக்கு எந்த ஒரு டேமேஜும் வேவ்ஸால் நடக்காமல் பார்த்துக்கும். ஸோ நிறைய ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு வெட்லாண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மா அதனால தான் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் லேக் அப்படிங்கிறத ப்ரொடெக்டட் வெட்லாண்டாக அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஃப்ரீ பஸ் ஜானி ஃபார் உமன். ஸோ April 1st பஞ்சாப்ல இருக்கக்கூடிய உமன் கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீயாக போய்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் வரும்போது நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம், ஸோ நம்ம ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி நமக்கு உமனுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பஸ் ட்ராவல் பண்ணுறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே உமன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம். எப்போ வந்து April 1st இருந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் கேர் டே அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 2003ல். சரியா? ஸோ எப்பயுமே April 4th இன்டர்நேஷ்னல் கேரட் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ கேரட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இப்போ கேரட் சாப்பிட்டா நமக்கு நிறையா விட்டமின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்களா? ஸோ விட்டமின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், விட்டமின் இம்ப்ரூவ்மெண்ட்னா நமக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில், அதாவது நம்ம கோவிட் டைமில் நம்ம பாடியில் இம்யூனிட்டி அதிகமாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கேரட்லாம் அதிகமாக சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் கேரட் டே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் கேரட் டே ஃபவுண்ட் பண்ணது 2003ல். எப்போ உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, April 4th. அண்ட் வுமன் அண்ட் மென் இன் இந்தியா ரிப்போர்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், அது வேறு, வுமன் அண்ட் மென் இன் இந்தியா அப்படிங்கிற ரிப்போர்ட் வேறு. சரியா? இந்தியாவில் உமன் அண்ட் மென் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு, அது உலக அளவில் குளோபல் லெவலில் ஜெண்டர் கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட், அதை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். இதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், NSO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, உமன் அண்ட் மென் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு சென்சஸ் 2011 வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். 2021ல் எடுக்க வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் வரதுனால இப்போ வரைக்கும் உங்களுக்கு சென்சஸ் எடுக்கலை. ஸோ இந்தியாவில் 2011 சென்சஸ் படி என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட் அதோட பாப்புலேஷன் என்ன, செக்ஸ் ரேஷியோ என்ன, செக்ஸ் ரேஷியோ 943 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். செக்ஸ் ரேஷியோவில் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன இருக்கும், விமனோட ரேட் அதிகமாகிருக்கு. செக்ஸ் ரேஷியோ எப்படி சொல்லுவோம், ஃபார் எவ்ரி 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெல்லியில் செக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபாலோட் பை சண்டிகர் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, டிக்ளைன் ஆனதையும் பார்க்கணும். எங்கே டிக்ளைன் ஆயிருக்கு, டாமினன்ட் டியூவில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபர்டிலிட்டி ரேட்டை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஃபீமேல்ஸ்க்கானது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146.4, அதுதான் ஹையஸ்ட்டு அந்த ரேட்டு. அண்ட் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் கொடுத்துருக்காங்க, மெட்டானல் மார்ட்டாலிட்டி ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே 2011 சென்சஸ் படி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதனால 2011 ரிப்போர்ட்டை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷனில், எக்கானமியில் எப்படி இருக்குது, ஃபீமேலோட டெக் பார்ட் எப்படி இருக்குது, டெசிஷன் மேக்கிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
ஸோ அதை பொறுத்த வரைக்கும் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிங்கன்னா போதும். அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ரயில்வே ஜோன், எந்த ரயில்வே ஜோன் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ். ஸோ மொத்தம் நம்ம ரயில்வேஸில் எத்தனை ஜோன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலே உங்களுக்கு எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குது? 18 ஜோன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதில் இந்த வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ரயில்வே ஜோன். ஓகேவா? ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைட் பண்ணிட்டாங்க எல்லாமே, அங்கே ஃபுல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் மட்டும்தான். அண்ட் இதில் அந்த எவ்வளோ ரூட்ஸ்லாம் தேவையில்லை, யார் ஃபுல் எலக்ட்ரிஃபைடு ரயில்வே ஜோன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா போதும். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு டே இருக்குது சரியா? ஏன்னா மைனிங் ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம படிச்சுட்டே இருக்கோம், எப்பயுமே நமக்கு அந்த மைனிங் ஆக்டிவிட்டியை பற்றி க்வெஷ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அதனோட இன்டர்நேஷ்னல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது எப்போன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஆன் April 4. ஓகேவா? ஸோ அதனோட தீம் பார்த்திங்க அப்படின்னா பர்சிவரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராக்ரெஸ். ஸோ எதுக்கு அப்படின்னா, மைன்ஸ் மைனிங் பண்ணுறதுனால என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டேவே கொண்டாடுறாங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். இந்த மாதிரி நிறையா டேஸ் வரும்போது தான் நம்ம அதை பற்றின அவேர்னஸ் வந்து அதிகமாக நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டே கொண்டு வரலாம்னு சொன்னாங்கன்னா 8 December 2005 இப்படி ஒரு டே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு யூஎன் ஜென்ரல் அசம்பிளி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 2005 December 8. எந்த டேவை கொண்டாடலான்னு 4th April. சரியா? அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம இம்பல்ஸ் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பல்ஸ் TNPSC டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எப்பயுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பல்ஸ் யூபிஎஸ்சி குரூப் இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி ரிலேட்டட் எல்லா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், கிளாஸஸ் எல்லாமே எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம லிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இம்பல்ஸ் TNPSC அண்ட் இம்பல்ஸ் யூபிஎஸ்சி டெலகிராம் லிங்க்குள்ளே போய் அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். ஒன்ஸ் அகெயின், ஸ்டே சேஃப். ஓகேவா? எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.